ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். கொரோனா டைமில் சேஃபாக இருங்க எல்லோரும். இது நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க இடம் வந்து என்னுடைய பால்கனி. நான் பால்கனியில் என்ன வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஒரு குருவி கூடு தான் வச்சுருக்கிறேன். இந்த குருவி கூட்டில் குருவி இல்லை, ஆக்சுவலாக நான் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி லவ் பேர்ட்ஸ் வளர்த்தேன். அதோடய மெயின்டெனன்ஸ்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நான் இப்போது வளர்க்குறதில் சும்மா மாட்டி வச்சுருக்கேன். ஆனால் அதில் தீனி போடுவேன், அந்த மரங்களுக்கு வர பறவைகள் வந்து சாப்பிடும்னு சொல்லி. இது பாருங்கள், ஒரு குட்டி மணி பிளான்ட்டு ஒரு அஞ்சு இலையோட வாங்கி இதை நான் வச்சேன். இப்போது ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் இவ்வளோ பெரிய மணி பிளான்ட் வளர்ந்துருக்கும் பாருங்கள். வேறு எந்த பிளான்ட்டும் நான் பால்கனியில் வைக்கல, ஏன்னா கேம்பஸ் ஃபுல்லாகவே வந்து கார்டனும் மரங்களும் செடிகள் மட்டுமே படிக்கலமாக இருக்கும். என்னத்துக்கு நம்ம வேறு தனியாக வளர்த்துக்கிட்டு, ரெண்டாவது அதுக்கெல்லாம் வந்து பராமரிப்பு ரொம்ப அவசியம். தனியாக ஃப்ளாட்டில் வந்து வளர்க்குறது கொஞ்சம் கஷ்டம். இப்போ பாருங்கள் வீட்டுக்குள்ளே என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு. பாப்பா விளையாடத்துக்கு ஆள் இல்லை, எங்களை கூப்பிட்டுச்சு, நாங்கள் டயர்டாக இருக்கோம். தானாகவே வாலில் அடித்து விளையாண்டுக்கிட்டு இருக்கு. இது மணிக்கணக்காக விளையாடும், தானாகவே நிறைய விளையாடும். பாப்பா பாப்பாவோட ஹேர் ஸ்டைலை பாருங்களேன். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சுதனாஸ் வேர்ல்ட். வெல்கம் டு சுதனாஸ் வேர்ல்ட். பாப்பாவோட நியூ ஹேர் ஸ்டைல் பாருங்க. ஹோப் யூ ஆல் லைக் இட். ஹவ் இஸ் த ஹேர் கட்? லைக் எ பார்பி டால். நாங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கட் பண்ண ஹேர் ஸ்டைலு ஆக்சுவலாக என் ஹஸ்பண்ட் தான் கட் பண்ணி விட்டார். வீட்டிலே கட் பண்ணிட்டோம். இந்த கரோனா டைமில் நம்ம பார்லருக்கெலாம் கூட்டிகிட்டு போக முடியாது. அவளுக்கு பிடிச்ச அவள் ஆசைப்பட்ட அந்த மாதிரி கட் பண்ணிக்கணும்னு அதனால் கட் பண்ணி விட்டாங்க. பார்க்க நல்லா தான் இருக்குது. அடுத்து பாருங்கள், நான் ஒரு டைட்டன் சொனாட்டா வாட்ச் ஒன்றும் வாங்கியிருக்கிறேன். ஆக்சுவலாக என்னுடைய வாட்ச் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. அது கொஞ்சம் விலை அதிகமான வாட்ச்சு. ரிப்பேர்னால் அந்த ஸ்க்ரூ போயிடுச்சு, அதை ஸ்க்ரூவை போய் மாற்றணும். இப்போக்கி போய் மாற்ற முடியாது மார்க்கெட்லலாம், ஏன்னா அந்த கொரோனா டைமில் வந்து வெளியில் போகிறத நாங்கள் அவாய்ட் பண்ணுறதுனால புதுசாக ஒரு விலை கம்மியாக ஒரு வாட்ச் ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு இதை சூஸ் பண்ணேன். இது இன்றைக்கி இன்னும் வந்துருச்சு. இந்த பார்சல் ரொம்ப நல்லா இருக்குது. 525 ருபீஸ் தான். ப்ளூ டயல், சும்மா ஒரு மாத்துக்கு வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு ஒரு கோல்டு கலர் வாட்ச் இருக்குது, அது வந்து கொஞ்சம் நிலைமையெல்லாம் சரியானோன்னு அதை ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலான்னு எக்கனாமிக்காக ஒரு வாட்ச் வாங்கி வச்சுருக்கிறேன். அடுத்து பாருங்கள், இன்றைக்கி நைட்டு ஒன்றும் பெருசாக சமைக்கலை, அதனால் வந்து சிக்கன் பர்கர் வாங்கினோம். இங்கே வந்து அமெரிக்கன் ஃப்ரைடு சிக்கன் ஒன்று கடை இருந்துச்சு, அதில் போய் வாங்கிட்டு வந்து. Thanks for watching.